மாணவர்களே, அமிலம் மூலம் உப்பு என்ற பாட அலகில் அமிலங்கள் என்பதனை நாம் கற்க இருக்கின்றோம். அமிலங்கள் கையாள்வதற்கு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியன, அவை அரிக்கும் இயல்பையும் கொண்டுள்ளன என்பதற்கான குறியீட்டினையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ் அலகை கற்பதன் மூலம் நீங்கள் அமிலங்களிலுள்ள பிரதான கூறினை, அயனாக்கமடைதலின் அடிப்படையில் அமில வகைகளையும், ஆய்வுகூடத்திலுள்ள அமிலங்களையும், அமிலங்கள், உலோகங்கள், கார்பனேட்டுகள், காரங்களுடன் நடைபெறும் தாக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். அமிலம் நீர்க்கரைசல் நிலையில் ஐதரசன் அயனை வெளிவிடும் இரசாயன சேர்வைகள் அமிலங்கள் எனப்படும். HCl aqueous H plus ஐயும் Cl minus ஐயும் தருகின்றது. நீர்க்கரைசல் நிலையில் H plus அயன்களை உருவாக்கும் இயல்பை கொண்டு அமிலங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று வெண் அமிலம், இரண்டு மென் அமிலம். இனி நாம் வெண் அமிலம் என்பதனை பார்ப்போம். வெண் அமிலம் நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கமடைந்து ஐதரசன் அயனை வெளிவிடும் அமிலம் வெண் அமிலம் எனப்படும். இங்கு அமில நீர்க்கரைசலில் உள்ள அனைத்து அமில மூலக்கூறுகளும் H பிளஸ் அயனாகவும் உரிய மறை அயனாகவும் பூரணமாக பிரிகை அடைகின்றன. உதாரணமாக ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலில் HCl மூலக்கூறுகள் காணப்படுவதில்லை. H பிளஸ் அயன்களும் Cl மைனஸ் அயன்களும் மாத்திரமே காணப்படும். HCl முழுமையாக அயனாக்கமடைந்து H பிளஸ் அயன்களையும் Cl மைனஸ் அயன்களையும் தோற்றுவிக்கின்றது. அதேபோன்று H2SO4 சல்பூரிக் அமிலம் H பிளஸ் அயன்களையும் SO4 2 மைனஸ் அயன்களையும் தோற்றுவிக்கின்றது. அதேபோன்று நைத்திரிக் அமிலம் H பிளஸ் அயன்களையும் NO3 மைனஸ் அயன்களையும் தோற்றுவிக்கின்றது. இனி நாம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பதனை பார்ப்போம். அதன் குறியீடாக HCl என்பது காணப்படுகின்றது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வரும் போத்தில் நீங்கள் காண்கிறீர்கள். அதில் உள்ள செறிவு மற்றும் அதன் காலாவது தியதி போன்றனவும் விடப்பட்டுள்ளன. செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது CON கன்சன்ட்ரேட்டட் என குறிக்கப்படுகின்றது. ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் டைல்யூட் டி என குறிக்கப்படுகின்றது. அது HCl ஆனது H பிளஸ் அயனாகவும் Cl மைனஸ் அயனாகவும் அயனாக்கமடைந்து நீர்க்கரைசல் நிலையில் காணப்படுகின்றது. அடுத்து சல்பூரிக் அமிலம் என்பதனை நோக்குவோம். சல்பூரிக் அமிலம் H2SO4 என்னும் குறியீட்டினால் தரப்படுகின்றது. சல்பூரிக் அமிலத்தினை நாம் ஒரு ஸ்பஞ்ச் ஒன்றின் மீது விடும்போது அது எவ்வாறு இந்த ஸ்பஞ்சை அரிக்கின்றது என்பதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதிலிருந்து அதன் தாக்க வீரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். H2SO4 ஆனது H பிளஸ் அயனாகவும் SO4 2 மைனஸ் அயனாகவும் அயனாக்கமடைந்து நீர்க்கரைசல் நிலையில் காணப்படுகின்றது. அடுத்து நைத்திரிக் அமிலம், இது HNO3 என்ற குறியீட்டினால் தரப்படுகின்றது. நைத்திரிக் அமிலத்தினை நாம் ஒரு செப்பு நாணயத்தின் மீது இடும்போது அந்த நாணயம் எவ்வாறு உருக்குலைகின்றது என்பதனை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். HNO3 ஆனது H பிளஸ் ஆகவும் NO3 மைனஸ் ஆகவும் அயனாக்கமடைந்து காணப்படுகின்றது. அடுத்து நாம் மென் அமிலத்தை நோக்குவோம். நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கமடைந்து ஐதரசன் அயனை வெளிவிடும் அமிலம் மென் அமிலம் எனப்படும். இங்கு அமில நீர்க்கரைசலில் உள்ள அமில மூலக்கூறுகள் பகுதியளவில் H பிளஸ் அயனாகவும் உரிய மறையனாகவும் பிரிகை அடைகின்றன. அயனாக்கமடையாத மூலக்கூறுகள் நீர்க்கரைசல் நிலையில் மூலக்கூறுகளாகவே காணப்படுகின்றன. உதாரணமாக ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலில் HCl மூலக்கூறுகள் காணப்படாது. H பிளஸ் அயன்களும் Cl மைனஸ் அயன்களும் மாத்திரமே காணப்படும்.
மின்னமிலத்துக்கு உதாரணமாக அசட்டிக் அமிலம், காபோனிக் அமிலம், பொசுபோரிக் அமிலம் ஆகியவை காணப்படுகின்றன. இங்கு அயனாக்கம் அடையாத மூலக்கூறுகளும் அயனாக்கம் அடைந்த மூலக்கூறுகளும் காணப்படுகின்றன. ஏச்சியல் வந்து ஒரு வெண்ணமிலமாக காணப்படுவதால் அங்கு ஏச்சியல் மூலக்கூறுகள் காணப்படுவதில்லை. ஆனால் அசட்டிக் அமிலம், காபோனிக் அமிலம், பொசுபோரிக் அமிலம் ஆகியவற்றில் இவ் அமில H2PO4, H2CO3, CH3COOH மூலக்கூறுகளும் காணப்படும். இதனாலேயே இவை மென்னமிலங்கள் எனப்படுகின்றன. அமிலங்களை அயிதாக்கல். அமிலங்களை அயிதாக்கல் என்பது மிகவும் அவதானமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம். எப்போதும் அமிலங்களை அயிதாக்கும் போது நாம் நீரினுள்ளேயே அமிலத்தை சேர்க்க வேண்டும். அமிலத்தினுள் நீரை எக்காரணங்கொண்டும் சேர்க்கக்கூடாது. அமிலத்தினுள் நீரை சேர்த்தால் பெருமளவு அமிலத்துடன் குறைந்தளவு நீர் தாக்கம் நடைபெறுவதால் அங்கு வெடித்தல் அல்லது வெப்பம் காரணமாக வேறு விபரீதமான விளைவுகள் ஏற்படலாம். எனவே எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் நீரினுள்ளேயே அமிலத்தை சேர்க்க வேண்டும். அப்போ இப்போது நாம் செறிவான கரைசல், அயிதான கரைசல் ஆகியவற்றினை பார்ப்போம். செறிவான கரைசல் எனும்போது பெருமளவு கரையம் சிறிதளவு கரைப்பானுடன் காணப்படுகின்றது. அதாவது பெருமளவு அமிலம் குறைந்தளவு நீர் மூலக்கூறுகளுடன் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு மூலக்கூறுகள் அதிகளவிலும் நீர் மூலக்கூறுகள் குறைந்தளவிலும் காணப்படுகின்றன. அயிதான கரைசல் எனும்போது நீர் மூலக்கூறுகள் அதிகளவிலும் அமில மூலக்கூறுகள் குறைந்தளவிலும் காணப்படும். இதுவே அயிதான கரைசல் எனப்படும். உதாரணமாக நாம் 20 மில்லி லிட்டர் நீருக்கு 20 மில்லி லிட்டர் அமிலத்தை சேர்க்கிறோம். மற்றைய முகவையில் 20 மில்லி லிட்டர் நீரை எடுத்து 10 மில்லி லிட்டர் அமிலத்தை சேர்க்கிறோம். இப்போ இரண்டாவதாக எடுத்த முகவையில் அயிதான கரைசலும், முதலாவதாக எடுத்த முகவையில் செறிவான கரைசலும் காணப்படும். அங்கு நீர் மூலக்கூறுகளும் அமில மூலக்கூறுகளும் 1:1 என்ற விகிதத்தில் காணப்படுகின்றது. இங்கு நீர் மூலக்கூறுகள் 2 பங்காகவும் அமில மூலக்கூறுகள் 1 பங்காகவும் காணப்படுகின்றது. எனவே கரைப்பான் மூலக்கூறுகள் அதிகளவில் இருப்பதால் இது அயிதான கரைசல் என அழைக்கப்படும். டைல்யூட் சொல்யூஷன். விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் அமிலங்களை அயிதாகி பயன்படுத்த வேண்டிய தேவை எழுகின்றது. இதன் போது நீரினுள்ளே செறிந்த அமிலங்களை சேர்க்க வேண்டும். அமிலத்தினுள் நீரினை சேர்த்தால் குறைந்தளவு நீருடன் பெருமளவு அமிலம் அயிதாக்கமடைய நேரிடுவதால் பெருமளவு வெப்பம் வெளிவிடுவதனால் வெடித்தல், விபத்து போன்றன ஏற்படலாம். அமிலங்கள் அயிதாக்கப்படுவதை படத்தில் காண்கிறீர்கள். ஒருபோதும் அமிலத்தினுள் நீரை சேர்க்கக்கூடாது என்பதென படத்தில் காட்டப்படுகின்றது. அமிலங்களின் இயல்புகள். நீங்கள் அமிலங்கள் மீது ஒட்டப்பட்டிருக்கும் குறியீட்டினை காண்கிறீர்கள். இக்குறியீட்டிலிருந்து சில விடயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அமிலங்கள் கையையோ அல்லது வேறு மரத்தையோ இரும்பு பொருட்களையோ அரிக்கும் தன்மையுடையன என்பது காட்டப்பட்டுள்ளது. எனவே நாம் அமிலங்களை மிகவும் அவதானமாக கையாள வேண்டும். அமிலத்தினால் தோல் பாதிக்கப்பட்ட பெண்களின் உருவத்தை பார்க்கிறீர்கள். இதிலிருந்து அமிலத்தின் அரிக்கும் தன்மையின் கொடூரம் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஆய்வுக்கூடத்தில் மிக மிக அவதானமாக அமிலத்தினை கையாள வேண்டும். அமிலங்கள் அரிக்கும் தன்மை உடையன. அமிலங்கள் அவற்றுக்கென தனித்துவமான புளிப்புச் சுவை உடையன. எனினும் ஒருபோதும் ஆய்வுக்கூடத்தில் உள்ள இரசாயன பொருட்களையோ அல்லது அமிலங்கள், காரங்கள் போன்றவற்றினையோ நாம் சுவைத்து பார்க்க எத்தனிக்க கூடாது. அவை மிகவும் ஆபத்தான விளைவுகளை தரக்கூடும். அயிதான அமிலங்கள் தாக்க வீதத் தொடரில் ஐதரசனுக்கு மேலே காணப்படும் உலோகங்களுடன் தாக்கமடைந்து உலோக உப்பு மற்றும் ஐதரசன் வாயுவை கொடுக்கின்றன. உதாரணமாக மக்னீசிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து மக்னீசியம் குளோரைடு உப்பும் ஐதரசன் வாயுவும் பெறுகின்றது. காபனேட்டு அல்லது இருகாபனேட்டுடன் தாக்கமடைந்து
காபனீர் ஒட்சைட்டு வாயுவை தோற்றுவிக்கும். உதாரணமாக கல்சியம் காபனேட்டானது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து கல்சியம் குளோரைட்டையும் காபனீர் ஒட்சைட்டு வாயுவையும் தருகின்றது. அத்துடன் நீரும் பெறுகின்றது. எனவே காபனேட்டு அல்லது இரு காபனேட்டுடன் அமிலங்கள் தாக்கமடைந்து காபனீர் ஒட்சைட்டு வாயு, கல்சியம் குளோரைட்டு, நீர் போன்றவை வெளிவருகின்றதை நீங்கள் இந்த தாக்க சமன்பாட்டிலிருந்து காணக்கூடியதாக உள்ளது. அமிலம் காரத்துடன் தாக்கமடைந்து உப்பையும் நீரையும் தரும். உதாரணமாக சல்பூரிக் அமிலம் சோடியம் ஹைட்ரோக்சைட்டு என்ற காரத்துடன் தாக்கமடைந்து சோடியம் சல்பேட்டு என்ற உப்பினையும் நீரினையும் தருகின்றது. அமிலங்களின் இயல்புகள். அமிலங்கள் நீல பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும், சிவப்பு பாசிச்சாயத்தாலுடன் மாற்றம் எதனையும் காட்டுவதில்லை. நீல பாசிச்சாயத்தாலை இடும்போது அமிலத்தினுள் இட்ட பகுதி அவ்வளவும் சிவப்பு நிறமாக மாறியிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அதே போன்று நீல பாசிச்சாயத்தால் காணப்படுகின்ற அதனுள் அமிலத்தை விடும்போது சிவப்பு நிறமாகவும், சிவப்பு பாசிச்சாயத்தால் எவ்வித நிறமாற்றத்தையும் காணவில்லை என்பதையும் நீங்கள் படத்தில் அவதானிக்கிறீர்கள். அமிலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உருக்கு பொருட்களில் உள்ள துருவை அகற்றுவதற்கு பயன்படுகிறது. உணவு தொழில்நுட்பத்தில் எண்பு பகுதியிலிருந்து ஜெலாட்டின் உற்பத்தி செய்வதற்கு பயன்படும். அரச நீர் தயாரிப்பதற்கு பயன்படும். இங்கு அரச நீர் என்பது செறிந்த நைத்திரிக் அமிலமும் செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் முறையே 1:3 என்ற விகிதத்தில் கலக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதாகும். இது பொன், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு பயன்படுவதால் அரச நீர் என அழைக்கப்படுகின்றது. அடுத்து சல்பூரிக் அமிலம் அமோனியம் சல்பேட்டு, சூப்பர் மூ பாஸ்பேட்டு போன்ற உர வகைகளை தயாரிப்பதற்கு பயன்படும். ஈய சேமிப்பு கலத்தில் மின்பகு பொருளாக பயன்படும். சாய வகைகள், பிளாஸ்டிக்கு, அழுக்ககற்றிகள் என்பவற்றின் உற்பத்திகளில் பயன்படும். செறிந்த சல்பூரிக் அமிலம் நீரகற்றும் கருவியாக பயன்படும். வாயுக்களை உலர வைப்பதற்காக குறித்த வாயு செறிந்த சல்பூரிக் அமிலத்தினூடாக செலுத்தப்படும். சல்பூரிக் அமிலத்தின் நீரகற்றும் இயல்பை சோதித்த 3 தேக்கரண்டி சீனியை ஒரு முகவையில் இட்டு செறிந்த சல்பூரிக் அமிலத்தை துளி துளியாக சேர்க்கும்போது நீங்கள் படத்தில் காணப்படும் நிகழ்வு ஏற்படுவதனை அவதானிக்கலாம். சீனியிலுள்ள ஐதரசனும் ஒட்சிசனும் நீராக அகற்றப்படுவதனால் காபன் மிகுதி கரிய பொறுமிய திண்மமாக விடப்படும். சீனியில் சுக்ரோசு காணப்படுகின்றது, C12H22O11. அதற்கு செறிந்த H2SO4ஐ சேர்க்கும்போது காபனும் நீர் மூலக்கூறுகளும் வருகின்றன. படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் எவ்வாறு காபன் பொறுமி வருகின்றது என்பதனை. அசட்டிக் அமிலம் பயன்படும் சந்தர்ப்பங்கள். உணவு தயாரிப்பில் பயன்படுகின்றது, அதாவது வினாகிரியாக பயன்படுகின்றது. இறப்பர் பாலை திரளச் செய்ய பயன்படுகின்றது. ஒளிப்படத்தால் தயாரிப்பில் பயன்படுகின்றது. காகித கைத்தொழிலில் பயன்படுகின்றது. புடவை கைத்தொழிலில் சேர்க்கை நூல் தயாரிப்பில் பயன்படும். அமிலத்திற்கும் உலோக காபனேட்டு ஒன்றுக்கும் இடையிலான தாக்கத்தை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அது வினாகிரியானது ஒரு பிளாஸ்டிக் போத்தனில் விடப்பட்டுள்ளது. அதனுள் நாம் சோடியம் இரு காபனேட்டினை இடுகின்றோம். அதனை போத்தலின் வாயினுள் பலூனில் மூடி பலூனை உயர்த்தும் போது அதில் உள்ள காபனேட்டு ஆனது கலக்கப்பட்டு எவ்வாறு வீரியமாக காபன் ஆக்சைடு வாயு வருகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். ஆய்வுக்கூடத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிசோதனையாக காணப்படுகின்றது. பலூனுள் இப்பொழுது காபன் ஆக்சைடு வாயுவானது நிரம்பலடைந்துள்ளது. தாக்கம் எவ்வளவு வீரியமாக நடக்கின்றது என்பதனையும் நீங்கள் போத்தலில் காணக்கூடியதாக உள்ளது. பலூன் கீழே விழுவதை காணலாம். காபன் ஆக்சைடு ஒரு அடர்த்தி கூடிய வாயு
மாணவர்களே, உலோக கார்பனேட்டு ஒன்றிற்கும் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்தை அவதானிக்க இருக்கிறீர்கள். நாக கார்பனேட்டானது சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து நாக சல்பேட்டு, கார்பன் ஆக்சைடு, நீர் ஆகியன வருகின்றன. இதற்கான நாம் பரிசோதனையை தற்போது நோக்க இருக்கின்றோம். நாக கார்பனேட்டு கொதிக்குழாய் ஒன்றினுள் எடுக்கப்படுகின்றது. அதனுள் சல்பூரிக் அமிலம் சேர்க்கப்படுகின்றது. தாக்கம் நடைபெறுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தக்கை ஒன்றினால் போக்குக்குழாய் இணைக்கப்பட்டு சற்று வெப்பமேற்றப்படுகின்றது. இதன் போது உருவாகின்ற கார்பன் ஆக்சைடு சுண்ணாம்பு நீரினுள் பிடிக்கப்படுகின்றது. தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே கார்பன் ஆக்சைடு வெளிவருகின்றது என்பதனை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து கல்சியம் கார்பனேட்டுக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்தினை நாம் நோக்குவோம். கல்சியம் கார்பனேட் இடப்பட்டுள்ளது வாயுச்சாடியில். அதனுள் மெழுகுதிரி ஒன்று கொளுத்தப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. எனினும் அது தற்போது அணைந்துள்ளதை காண்பீர்கள். கார்பன் ஆக்சைடு வாயு வந்ததனாலேயே அணைந்தது. மீள தீப்பற்ற முயற்சித்த போதும் முடியவில்லை. சாராம்சம்: நீர்க்கரைசல் நிலையில் ஐதரசனை வெளிவிடும் இரசாயன சேர்வைகள் அமிலங்கள் எனப்படும். அமிலங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று மென்னமிலம், மற்றது வெண்ணமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைத்திரிக் அமிலம் போன்றவை வெண்ணமிலங்களுக்கு உதாரணங்கள் ஆகும். அசட்டிக் அமிலம், கார்போனிக் அமிலம், பொசுபோரிக் அமிலம் போன்றன மென்னமிலங்களுக்கு உதாரணங்கள் ஆகும். விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் காணப்படும் அமிலங்களை தொட்டு பார்த்தலோ சுவைத்து பார்த்தலோ கூடாது.